தமிழ் தேசிய அவை என்பது வெறுமனே அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழினத்தை தமிழ் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதிலேயும் நாங்கள் மிக தெளிவாக இருந்தோம். ஆனால் இவை எல்லாற்றுக்கும் மிக முக்கிய தேவை என்றால் அடிப்படை கொள்கையில ஒரு இணக்கப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு அதை தெளிவுபடுத்தினால் ஏன் அது தேவைப்படுகின்றால் ஒரு ஒரு அரசியல் அவையுண்டு, ஒரு ஒரு நேஷனல் கவுன்சில் ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்கள் இணங்குறோம், பேருக்கு சொல்லுவோம், நாங்கள் இன்றைக்கு இணங்குறோம். அடிப்படை கொள்கை சம்பந்தமாக இணக்கப்பாடு இல்லாத இடத்துல அவ்வகையான ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்குற இடத்துல மக்கள் அணிதிரட்டி மக்களை அணிதிரட்டி போராட வைத்து எத்தனையோ தியாகங்களை செய்ய வச்சு அவர்கள் சில வழியில் வந்து தொடர் போராட்டங்களை நடத்துவதன் ஊடாக இந்த மக்கள் பணத்தை நிரூபிக்கிறது என்றால் சில வேளை அவர்களோட உத்தியோகத்தை இல்லாமல் போகக்கூடும், சரிதானே, அவர்கள் ஜாப்ஸை வந்து இழக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று உருவாக்கி அவர்கள் தியாகங்கள் செய்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி நாங்கள் அதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பாதைக்கு வந்து சிங்கள அரசையும் சர்வதேச சமூகத்தையும் கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் அந்த தியாகங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம். அப்போ அதெல்லாத்தையும் செய்து போட்டு இந்த மக்களவையை இல்லாட்டி இந்த தமிழ் தேசிய அவையை வந்து உருவாக்கி அந்த தமிழ் தேசிய அவையில் வந்து ஒரு புலியான தீர்மானம் எடுத்தால் இந்த தியாகங்கள் எல்லாம் இந்த முயற்சி முழுதும் வந்து திரும்பவும் சைவருக்கு வந்து முடியும். அந்த பிரியோசனம் அதன் பிரியோசனமும் அதன் முக்கியத்துவமும் அதன் முழு நோக்கமும் வந்து முற்றுமுழுதாக இழக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் ஒரு அணிதிரட்டல் செய்து மக்கள் பலத்தை நிரூபித்து பிள்ளையான அரசியல் பாதையை நாங்கள் சுட்டி காட்ட முடியாது. தெளிவாக சொல்லுவதென்றால் இன்றைக்கு நாங்கள் ஒரு மக்கள் பலத்தை நிரூபித்து ஒரு அரசியல் அழுத்தத்தை உருவாக்கி 13 திருத்தத்துக்குள் போடுவதென்றால் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு வந்து 13 திருத்தமூடாகவும் மாகாண சபையிலூடாகவும் தீர்வு காண முடியாது. ஆகவே நாங்கள் இந்த முயற்சியை எடுக்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு பெருமதியும் இருக்கும், அதுக்கு ஒரு சக்தியான ஒரு ஒரு கொள்கை இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இந்த கொள்கை இல்லாமல் ஒரு பொது இல்லத்திட்டத்துக்கு போராட்டங்களுக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தமிழ் தேசிய அவையை உருவாக்குறதாக இருக்கலாம், பொது அரசியல் வேலை திட்டத்துக்கு இணக்கம் இல்லாமல் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள் இறங்குறதுல அர்த்தமே இல்லை என்றதுதான் எங்களுடைய கருத்து.